ஹலோ கேக்குதா? வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவு தான் எல்லாமே இருந்திருக்கோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் வார்த்தைகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து என்னுடைய ரசிகமன்றங்கள் இன்னும் அம்மா கட்ட அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிகமன்றம் சேர்ந்த இன்னும் நிறைய பேர்லாம் வந்துருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு, என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நாங்கள் நிறையா சினிமா துறைக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் கலந்துருவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள் தான் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமாக தான் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டது அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்த்துட்ருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கரெக்டு மேனட்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறது காரணம் அவருக்கு கிடையாது, கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்றேன். என்னென்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு இதாகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது, அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுக்கலாம், அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்கள், யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா எம்எஸ்சி அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனாக பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான், ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி அது அந்த உச்ச ஸ்டைலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னா என்னென்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்தில் வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல்கள் பாடுறதுனால ஒரு போட்டி, அதில் வர அந்த பாட்டு. அது என்னென்னா வெறும் பாட்டு கழிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது, அது இந்த சுரங்கள் வந்து சரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக அந்த சுரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாய் சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா சுரத்துக்கும் பிரமாமல் வாய செய்வார். அது வந்து அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாய் சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர், ராஜ்கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர், இந்த சம்மி கபூர் இருக்கார், அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார், ஒரு சின்ன நிறுத்தத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அவர் பிறந்த நடந்த இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி
நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிதாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்தது யாருமே இருந்தாலும் ஈரோனே நினைக்க மாட்டாங்க. நிக்கல இவர் பவுர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார். இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றது. மோகன் அவர்களும் இவ்வளோ கேப்புக்கு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இவர் நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார். கேமராமேன் பற்றியும் மோகன் சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்க பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை படமாக அமையணும். அதுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பாடுற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன் அகைன். ஹாப்பி பர்த்டே. நன்றி. கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்கிட்டு இருப்பாரு. ஓகே வர சார், வரக்கூடிய